ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம். வாங்க, இன்னைக்கு நான் கேம் குழப்பலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். நம்ம லூட் அடிக்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் பார்க்கணும் விஷயம் இல்லை. கொஞ்சம் ஸ்பீடிங் பண்ணாலே தெரியும். அதில் பார்த்துக்கோங்க. எப்பயுமே நான் கான்ஸ்டண்டாக ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் தான் இறங்குவேன். அங்கே தான் லூட் அடிப்பேன். அப்படி என்ன சொல்லிக்கிறேன், இதை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேமு, இதுதான் நான் விளாண்ட லாஸ்ட்டு கேம். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது அந்த கேம்லாம். நம்ம குடி செய்தியில் பார்க்கலாம். எடிட் பண்ணுற வேலை இருக்குது, எடிட் பண்ணிட்டு நான் போட்டுறேன் நாளைக்கு நாலாணிலேருந்து. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ கேம் குழப்பலாம். எப்பயுமே உள்ளே போகும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, இறங்குற இடம் ஒரே இடமா இருக்கணும். ஃப்ளைட் ரூட் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி இடத்த மாற்றி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஃப்ளைட் ரூட் ரெண்டு மூணு பிளேஸில் தான் இருக்கும். டவுன் டவுனில் இறங்கினீங்கன்னா நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாக கில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அப்படி இறங்கலாம், தப்பு இல்லை, இறங்கலாம். நான் எப்பயும் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இறங்குவேன், ஏன்னா அங்கே தான் லூட் அடிக்க நல்லா வசதியாக இருக்கும். யூஜி ஏன் கீழே போனால் அது ஒரு நல்ல கண்டு தான், பட்டு M416 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீலோட் ஆகும். அதுக்கு சமயம் எடுக்கலாம். எப்பயுமே ஸ்மோக் மூணு எடுத்து வச்சுக்கோங்க, அது யூஸ் ஆகும். அது ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன் ஸ்லோ பண்ணு பார்த்தீங்கன்னா, புல்லட் பிரிண்ட் கெட்டுச்சு, அதனால தான் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்புறமா எனவே நான் அடிச்சுட்டு இருக்கேன். அவர் நாக்கு சரி, அவர் நாக்கிட்டாரு, அவரை கில் பண்ணிட்டு அவர் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் அவரையும் அடிச்சு நொடிச்சுட்டோம்ல. சரி, அது முடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி இன்னொருத்த அங்கே இருந்து அடிச்சுட்டு இருக்கான். எப்போ இலக்கை ரீசார்ஜ் ஆகுதுல M416 பார்த்தேன், அதெல்லாம் இதாக இருக்கு. அதுக்குள்ள பார்த்து இன்னொரு இனிமே தொடர்ந்து நம்மளே அடிச்சுட்டே இருக்குங்க. நமக்கு நல்ல நேரம் போல கில் ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு கிடைக்குதுல. எப்பயுமே கில் எடுத்ததுக்கு அப்புறம் லூட் கிடைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா உங்களை சுத்தி இருக்காங்கன்னு பார்த்தாங்க. ஏன்னா இப்ப நாங்களாட்டெல்லாம் நூபா இருக்காங்க, ரொம்ப சூப்பர் நூபா இருப்பாங்க போல. எவ்வளவு அடிச்சாலும் ஒவ்வொரு பிளட் தான் அடிக்கிறாங்க. நான் நல்ல சுட்டு தள்ளுறோமா, புல்லட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க போல அவங்க. அதனால வந்து லூட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துங்க. நான் இருமல் லூட் அடிக்கிறேன்னா மேக்ஸிமம் நோம்பு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் லூட் அடிச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்ல முடியும், இது மாதிரி லூட் அடிக்கும் நிறைய வாட்டி கில் எடுத்துருக்காங்க, எனிமி கில் பண்ணிட்டு போயிருக்காங்க, நிறைய வாட்டி டெத்தே இருக்கேன். அதனால் எப்பயுமே சேஃப்டியாக இருங்க. என்ன தொலைவிட்டுருந்தா மூணாவது கில்லனால அவர் லூட் இல்லாமல் தொலைவிட்டுருந்தா அப்படியே எதார்த்தமா வச்சுருக்காரு. இதுவுமா நம்ம சாரி, அந்த இடத்துல வந்து இது சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன் சீனை. ஏன்னா மேலே மெசேஜ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அதனால கட் பண்ணிட்டேன். சாரி கைஸ். எதுக்காக அந்த பக்கம் ஓடுற யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, புல்லட் பிரிண்ட் கட்டிச்சு, அதனால தான் போனேன். பார்த்தா காரு கிட்ட ஒரு இனிமி நம்மளால எடுத்துக்கிட்டு தலை தலை பார்த்துட்டு இருந்த போல. நம்மளால முடியாது, தலை தலைவெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த முறை ஒரே எழுத்து ஸ்பீடப் பண்ணா, நான் ஸ்பீடப் பண்ணும்போதுலாம் அந்த இடத்துல எந்த கில்லு எதுவுமே இருக்காது, அதனாலதான் ஸ்பீடப் பண்ணுவேன். எனக்கு தேவையில்லாத இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்க ஆரம்பிச்சோம் கேம். அதனால தான் வந்து ஸ்பீடப் பண்ணுறேன். சிலர் நிறைய இடத்துல கட் பண்ணுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ட சஜஷன் கேட்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் ரெண்டு விஷயம் கேட்டேன், கட் பண்ணலாமா இல்லை ஸ்பீடப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஸ்பீடப் கூட பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. நான் பெட்டர் வந்து ஸ்பீடப் பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுச்சு, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் ஸ்பீடப் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், போ. இந்த இடத்துல போனோம்னா தாராளமான சொல்லுவோம், நம்மளால சுட்டுட்டு இருப்பாங்க. நான் போய் சொல்லானே அவன் கண்ணை எடுத்து சொல்லுவேன். ரோஸ் வேற அதுவே அவன் வீட்டில் இல்லை எழுந்துட்டு இருப்போம்.
ஆனா நான் சுடுறத கூட அவர் கவனிக்காம இருப்பாரு. கடைசியில் போல நாக்கிட்டாரு. அப்பயும் பார்த்துட்டு அவங்க பார்க்கும்போது தூரத்துல ஒரு சின்னதா ஒரு துணி ஓடிட்டு இருக்கு. அவரை நான் சுடுறேன்னு நினைக்காதீங்க, அந்த பக்கம் இருந்து யாரும் சுட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு லாங்ல இருந்து சுடவும் இல்லை. என்ன பிரச்சனைனா அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரம் இது கிடைக்காது. அதுவும் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டு கிடைக்க முடியும், என்ன காரணமே தெரிய மாட்டேங்குது. சரி அவரை கில் பண்ணதான் நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு மட்டும் லெஃப்ட்ல ஒருத்தர் நான் இனிமே அடிச்சுட்டு இருந்தாரா யாரும் பார்த்து இனிமே அவரை கில் எடுக்கலாம்னு போகும்போது அந்த ஸ்னேக் ஷாட்டை படுத்துனது போட்டை வட்டி பொழந்து எடுத்துருவாரு. ஜிலி சூட் வேற வச்சிருந்தானா அதனால வந்து இங்க இதுல படுத்துட்டேன் தப்பிச்சுட்டேன் அப்படியோ. என்னோட டீம்மேட் அவர் அடிச்சிருப்பாரு. நான் மேக்சிமம் ஒன் ஆன் டீம்மேட் கூட தான் விளாடுவேன், ஏன்னா எனக்குன்னு சரியா டீம் அமைக்கணும். இனிமேல் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டீமா அமைச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட்டு அவங்க வந்து எப்படின்னா எல்லாரும் புஷ்ஷஸ் ரொம்ப பயங்கரமா வெறித்தனமா புஷ் பண்ணி தான் ஆடுவாங்க. இப்போ நம்மளை கில் எடுக்கவே விட மாட்டானுங்க, அது ஒரு விஷயம். சீக்கிரம் டின்னர் அடிக்கவும் விட மாட்டானுங்க. அவனுங்களை காப்பாற்றவே நம்ம ஒரு வழியாயிரும். அதெல்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதனாலதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது இல்லை, நான் தனியாக விளையாடுறேன். அன்னோன் பெர்சன் கூட விளையாடுறேன். அது சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போடுவேன் பட் இன்னமும் ஆட்டோமேச்சில் வந்துருச்சு, வேறு வழி இல்லாமல் விளையாண்டுருந்தேன். சும்மா தானே இருக்கும், ஒரு டைம் புதுசாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீ ஏன் உட்காரன்னு பார்க்காதீங்க, டீம்மேட் போனாரு அதனால யாருனா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு போனேன் பட் அங்கே யாருமே இல்லை. அதனால சரி நம்ம ஸ்டேடியம் விட்டு வெளியே போவோம், அங்கே யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேன். வெளியே போனால் ஏர் ட்ராப் வந்துச்சு. சரி ரைட்டு போவோம் ஏர் ட்ராப்புக்கு அப்படின்னு போகிறேன். ஃப்ரெண்ட் அதுக்குள்ளே வந்து டீம்மேட் வந்து காரில் ஏறுங்க அப்படின்னாரு. ஏறிட்டேன். அங்கே போனோம்னா மறுபடியும் ஒரு லூட்டு அடிச்சுட்டு பார்க்குறேன். அங்கே ஒருத்தர் வீட்டார் வீட்டுக்கு நான் அவரை தான் சுட்டுட்டு அவருக்குரிய ஸ்கோப் இல்லை. சரியான ஸ்கோப்பை இது பண்ணிட்டு பக்கத்தில் போய் அவரை கீழ அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் டீம்மேட் தான் இருக்கிறதே மிகப்பெரிய சோதனை போல. என் மேலே காரை கொண்டு ஏற்றுவார் பார்த்தீங்களா, சொல்லலை. இது மாதிரி அழகான டீம்மேட் கிடைச்சா கண்டிப்பா நீங்க கில் நீங்க என்ன அடிக்கிறது தெரியும். ஆனா எப்படியும் ஒரு சூப்பர் நோம்பு போல இனிமே நான் இங்க இருக்கிறதே அவர் கவனிக்கல. இப்ப பாருங்க லூட் அடிக்கும் நடக்கிறாங்க, அதே மட்டும் பாருங்களேன் லூட்டே அடிக்க விட மாட்டாரு பாத்தீங்களா. மேல ஏத்தி ஏத்தி கொள்வாரு. ஒரு ஸ்கோப் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா எடுக்கவே விட மாட்டாரு. கடைசியில எப்படியோ போட எடுத்துட்டேன். சரின்னு அவருக்குள்ள ஏறினா எங்க ஃபுட் பிரிண்ட் காட்டுதோ புளட் பிரிண்ட் காட்டுதோ அதுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா போவார் பாருங்க நம்ம டீம்மேட்டு. வேற லெவல், ஒரு வேற லெவல் டீம்மேட்டுங்க. இது மாதிரிலாம் டீம்மேட் கிடைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான். நீங்க ஒரு மேட்சுக்கு ஒரு 25 கில் அடிக்கணும், அந்த அளவு பயங்கரமான டீம்மேட்டு. அவர் மறுபடியும் அவன் நான் இறங்கிட்டேன் முடியல என்னால. அவர் மறுபடியும் பக்கத்தில் காரை கொண்டாந்து நிப்பாட்டி ஏற சொல்லி ஹார்ம் பண்ணுவார் பட் நான் ஏறாமல் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவரே வெறுத்து போய் போயிடுவார். என்னடா ஸ்கோப் வச்சு பார்க்குறேன் ஸ்கோப் வச்சு பார்க்குறேன்னு பார்க்காதீங்க, அங்கே ஒரு இது ஆள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, இனிமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதான் பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை. சரின்னு போய் இங்கே போய் நின்று பீக் பண்ணி பார்ப்பேன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. இங்கே இல்லைங்க பின்னாடி போங்க பாருங்க பீக் பண்ணி பார்ப்பேன் யாரா வராங்களா அப்படின்னு. ஏன்னா ஜோனோட எண்டு அது தானே, அங்கேருந்து வருவாங்க மேலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருவேன். கடை பார்த்தா கடைசி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நம்ம நானும் நம்ம டீம் விட்டு போய் அவரு பார்த்தா அவரும் ஜில்லி சூட்டில் படுத்துட்டு இருப்பாரு. சரி நம்மளும் பார்ப்போம்னு படுத்துட்டு இருப்பேன், பார்த்தா அந்த பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. சரி நம்ம கில் அடிப்போம் அப்படின்ட்டு போனால் நமக்கு பின்னாடி ஒரு ஸ்மோக்கு ஃபுட் பிரிண்ட் காட்டுது பார்த்தீங்களா. என்னடா ஃபுட் பிரிண்ட் காட்டுறீங்க, நானும் திரும்பி இந்த பக்கம் பார்க்குறேன் அவர் நம்மளை அடிக்க. நான் வேற கோசோட தெரியாம ஆட்டோல இருக்கிறத சிங்கிள் மாத்தீங்க, அதை வச்சே அடிச்சு அவரை சொல்லுங்க.
இதுதான் நீ அவனும் தரம். டீம்மேட்டை வேற ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு, எனக்கு வேற இல்லையா, அதனால வந்து மெடிக்கேட் போட்டு அதுக்கப்புறம் அவரை ரிவைவ் பண்ணிட்டு எங்க அந்த இதுன்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவரை காணவே காணோம், இனிமையை காணவே காணோம், சரி கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டாரோ அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோமா, சரி ஏர் ட்ராப் இருக்கு அங்க போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்னேக்லாம் வெளி சுட்டுருக்கனால அங்கங்க படுத்து படுத்து போனேன். கடைசி ஏர் ட்ராப் கிட்ட போனோன்னா டீம்மேட் பதவி பதவி போனது, நானும் சரி பதவி போனது ஒண்ணு இருக்காது போல நம்ம ஏர் ட்ராப் போய் லூட் அடிப்போம் சொல்லிட்டு நான் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். பார்த்தா உள்ள இருந்து எரியும் வெளியே வரணும், நன்றி. கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இதை சஜஷன் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய் பாய்.